ஷோபிக் நேரில் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, நேத்து நடந்த பிக் பாஸ் சம்பவங்கள் தாங்க பார்க்க போறோம். அதுல முதல் சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணி அண்ட் ரவீனா இவங்களோட லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸ்னாலே கண்டிப்பா ஒரு லவ் கப்பல்ஸ் இருப்பாங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். என்னடா இந்த சீசன்ல யாருமே இல்லைன்னு நினைச்சிருக்கும் போதுதான் நாங்க இருக்கோங்கிற மாதிரி மணி அண்ட் ரவீனா நேத்து ஒரு விஷயம் பண்ணாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மணி சும்மா இல்லாம நம்ம ரவீனா கிட்ட வந்துட்டு இப்பெல்லாம் எனக்கு டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட, நம்ம ரவீனா வந்துட்டு அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா, நான் உங்க டைம் அதுக்கு வந்து பிக் பாஸ் சைடுல இருந்து ரெண்டு பேரு, ஸ்மால் பாஸ் சைடுல இருந்து ரெண்டு பேர் வந்து கலந்துட்டாங்க. அதுல வந்து பிக் பாஸ் ஜெயிச்சிட்டாங்க, ஸ்மால் பாஸ் அதை வளர்த்து மொழி தோத்துட்டாங்க. அதனால வீடை கிளீன் பண்ற பொறுப்பும் பொறுப்பும் வந்து ஸ்மால் பாஸ் அவங்களுக்கு தான் போயிடுச்சு. அடுத்து மூணாவதாகவும் ஒரு கேம் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அது எதுக்காக பாத்தீங்கன்னா, பாத்ரூம் யாரு கிளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கேம் கண்டக்ட் பண்ணாங்க. அதுலயும் நம்ம ஸ்மால் பாஸ் வந்து தோத்து போயிட்டு, ஸ்மால் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க தான் வந்துட்டு அந்த ஒரு வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குக்கிங், கிளீனிங் அண்ட் பாத்ரூம் கிளீனிங் இந்த மூணு வேலையுமே வந்து இப்ப ஸ்மால் பாஸ்ல இருக்கவங்க தான் பண்றாங்க. சோ இதெல்லாம் நம்ம விட்டுலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிக் பாஸ்ல இருக்கிறவங்க என்னைக்கும் ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கிற கிச்சனுக்கு போயிட்டு சமைக்க கூடாது அப்படிங்கறத ஒரு முக்கியமான ரூல். ஆனா நேத்து இந்த ரூல வந்து ரெண்டு பேர் பிரேக் பண்ணிட்டாங்க. அது யாருன்னா, விசித்ரா அண்ட் யுகேந்திரன். இவங்க ரெண்டு பேரும் வந்து நேத்து ஸ்மால் பாக்ஸ்ல இருக்க கிச்சனுக்கு போயிட்டாங்க. சோ இதனால கடுப்பாற நம்ம பிக் பாஸ் வந்துட்டு, நீங்க ரெண்டு பேரும் ஸ்மால் பாக்ஸ்ல இருந்துக்கோங்க, இனிமேல் பிக் பாஸ்க்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்துட்டு நம்ம பிரதீப் ஆண்டனி சும்மா இல்லாம நான் பிக் பாஸோட ரூல்ஸே மாத்தட்டாங்கிற மாதிரி பிக் பாஸ் கிட்டே நேத்து வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. பிக் பாஸ்ல இருந்து ரெண்டு பேர் அங்க போறாங்கன்னா, ஸ்மால் பாக்ஸ்ல இருந்து இங்க ரெண்டு பேர் வரவீங்க அப்படின்னு சொல்லி பேசினதும் அந்த இடத்துல வந்து கடுப்பான நம்ம விசித்ராக்கும் நம்ம பிரதீப் ஆண்டனிக்கும் வந்து அங்க ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு. இதெல்லாம் முடிஞ்ச கவர்மெண்ட்டுக்கு நம்ம பிரதீப் ஆண்டனி அங்கேயும் சும்மா இல்லாம நம்ம கேப்டனா இருக்க விஜய் வர்மா அவர்கிட்டயும் போயிட்டு ஒரு சண்டையை ஆரம்பிச்சாரு. அது என்னன்னா, சாப்பாட்டுக்கு வந்து நீங்களே டிஸ்கஸ் பண்ணி நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி, என்னை ஒரு வார்த்தை கேட்க வேணாமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட இவர் வந்து சண்டை ஆரம்பிக்கும் போது நம்ம விஜய் வர்மா வந்துட்டு, நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா துண்டாட்டிக்கிட்டு, இதே மாதிரிதான் துண்டாடிட்டு முன்னாடி உட்காந்துருந்தீங்க, சோ வந்து நீங்க அதை பத்தி என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அவரை மொக்க பண்ணி விட்டாரு. இதனால கடுப்பான நம்ம பிரதீப் ஆண்டனி வந்துட்டு, நீங்க என்னவே மொக்க பண்றீங்களா, இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கோவத்தை காட்ட முடியாம நம்ம ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கிறவங்க கிட்ட வந்துட்டு, எனக்கு வந்து ஸ்பெஷலா வந்து சிக்கன் ஃப்ரை தான் நீங்க சமைச்சு கொடுக்கணும், அது எனக்கு மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட ஆர்டர் போட்டதும் ஸ்மால் பாக்ஸ்ல இருக்கிற நம்ம நிக்சன் வந்து கடுப்பாகி நாங்க எல்லாருக்கும் காமனா பண்ணி கொடுத்துதான் இருக்கோம், அதுவுமே வந்து நீங்க எப்படி டீ காஃபி கேட்டீங்கன்னா போட்டு இருக்கோம், இந்த மாதிரி நீங்க சிக்கன் ஃப்ரைலாம் கேட்டீங்கன்னா அதெல்லாம் எனக்கு